ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மசாலா எதுவுமே உதிர்ந்து போகாமல் சூப்பராக கிறிஸ்பியாக வவ்வால் மீன் ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பொம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வவ்வால் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே உள்ள இந்த குடல் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்லா நம்மளுக்கு உள்ளே ஒட்டி நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். உப்பு தூவி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உள்ளே உள்ள அந்த எஜ்ஜில் எல்லாம் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலையே மேலே ஒரு ஹாஃப் லெமனை நல்லா புழிஞ்சுக்கோங்க. அந்த சீட்ஸை மட்டும் நல்லா தூர எடுத்துகிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் அந்த மீனோட கவிச்சு வாசனை எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உப்பு லெமன் போட்டு நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துருக்கேன். மிளகு தூள் இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம். சோம்பு, நல்ல கலருக்காக ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே நல்லா நமக்கு மீன் நல்லா அந்த மசாலா உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷுக்கு மேலே அந்த கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 2 டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் மசாலா அப்ளை பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த உள்ள அந்த கேப்பு கட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா நம்மளுக்கு ஊறும். இந்த அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா நீங்கள் ரவை கூட ஆட் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அந்த மசாலாவை நல்லா உள்ள வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணியாச்சு. இது குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரமாக நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வர மசாலா ஊறி நம்மளுக்கு ஃபிஷ் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1 ஹவர் கிட்டே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வெயிலில் வைக்கிறதா இருந்தால் கூட வெயிலில் வைக்கலாம். அந்த மசாலா அப்போ தான் நம்மளுக்கு ஊறி நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு 1 ஹவர் கிட்டே நல்லா வெயிலில் வச்சுட்டேன். அந்த கிச்சன் கிட்ட உள்ள விண்டோலேயே வெயிலில் வச்சுருக்கேன். இது நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகி அந்த மசாலா ஒட்டிக்கும் ஃபிஷ்ஷில். இப்போ மீன் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு இந்த வெயிலே நல்லா காஞ்சிருச்சு. ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா மாற்றி போட்டு போட்டு ஒரு 1/2 ஹவர் மாற்றி போட்டு போட்டு ரெண்டு சைடுமே நல்லா மசாலா ஊறியிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆயில் நிறையா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதாவது பாதி முழுகிற அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன். எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து நல்லா சூடாகணும். சூடாகாமல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து உடனே நம்மளுக்கு உதிர்ந்து போயிடும். அதனால் ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். எப்போவுமே மீன் சேர்த்த உடனே அதை மாற்றி போடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி சூடாக உள்ள ஆயிலை இந்த மாதிரி லைட்டாக ஊற்றி விட்டிங்கன்னா அந்த மேலே உள்ள மசாலாவும் நம்மளுக்கு நல்லா ஒட்டிக்கிடும். நம்ம மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப அந்த மசாலா வந்து உதிர்ந்து போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த சைடு ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். நம்ம இன்னொரு சைடு மாற்றி போட்டுடலாம்.
ரெண்டு சைடு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடு ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான வவ்வால் மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண கருவேப்பிலை சேர்த்தோம்னா நல்லா நம்மளுக்கு வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட இந்த லெமன் வச்சு சாப்பிட்டு நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.